ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஃபிலிம். நீங்கள் எப்போ தான் நம்மளோட ஃபிலிமை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் தினம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஸ்கின்க்கு எந்தெந்த டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர். ஸோ வித்வுட் ஃபார் தி எனி டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த நியூ ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நான் கரண்ட்டாக என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு ஃபில்மே நான் போட்டிருப்பேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி அதை போய் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே எந்த ரிலேட்டட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். பட் நான் வந்து பிராண்ட் வைஸாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பிராண்ட் கிடையாது, எந்த டைப் மீன் டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் இந்த லோஷன் டைப்பாக அந்த மாதிரி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து எந்த ஸ்கின் டைப் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ எந்த டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜெல் பேஸ்ட் அண்ட் வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களோட ஸ்கின்க்கு வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஜெல் டைப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமி டைப்பாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின். ஸோ திரும்ப நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா, அது இன்னும் மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கின்னே வந்து இரிட்டேஷனாக இருக்க மாதிரி ஆயிரும். ரொம்ப ஆயில் எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஜெல் பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அரோமா மேஜிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த அரோமா மேஜிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜெல்லியாக நல்லா வாட்டரியாக இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பான்ஸில் ஒரு லைட் வெயிட் சம்திங், பேர் எனக்கு சரியாக தெரியல, பட் பான்ஸில் க்ரீன் கலர் டப்பாவில் இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், டீட்டெயில்டான ஃபிலிம் கூட நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு, ஏன்னா டக்னு ஸ்வெட் ஆகும், ஆயில் வந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகக்கூடிய நல்ல வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அண்ட் ஜெல் பேஸ்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த வாட்டர் பேஸ்ட் ஜெல் பேஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட எஃபெக்டே இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக மேட்டாக நல்லா உங்களோட ஸ்கின்ல வந்து உட்காந்துக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்ட் அண்ட் ஜெல் டைப் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாய்ஸ்சரைசருமே நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்து எந்த ஸ்கின் டைப் ஆட்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுமே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் வரும். ஸோ காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்க்கு அடுத்தபடியான என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ நார்மல் ஸ்கின் அப்படின்றப்போ நீங்கள் வந்து எல்லா பேஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா மாய்ஸ்சரைசருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நார்மல் ஸ்கின் மீன் எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா ப்ராடக்ட்டுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின்னாக தான் இருக்கும் நார்மல் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின்க்கு என்ன சொல்கிறேன்னா, ஸோ அதுவே வந்து நார்மல் ஸ்கின் ஆட்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கின் சேர்ந்து தான் காம்பினேஷன் ஸ்கின். ரெண்டு காம்போவாக இருக்கிறனால ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்கின் ஆட்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அவங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஸ்கின் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்க்கு சொன்னேன் இல்லையா, வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர், ஜெல் டைப்பாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின் ஆட்களும் பயன்படுத்திக்கலாம் அண்ட் நார்மல் ஸ்கின் ஆட்களும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டூவியாக இருக்கணும், நல்ல ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஹைட்ரேட்டிங் அப்படின்றப்போ. ஸோ நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜெல் டைப்பாக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஆயில் பேஸ்டாக இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஜெல் டைப் அண்ட் வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர் எல்லாமே இதில் வந்து ஜெல் அண்ட் வாட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர்லேயே உங்களுக்கு எது நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப நல்லாவே குயிக்காகவே உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம எந்த ஸ்கின்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்ல கண்ணை மூடிட்டு க்ரீமி டைப் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து பயன்படுத்திக்கலாம் அண்ட் ஆயில் பேஸ்ட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து பயன்படுத்திக்கலாம். மாய்ஸ்சரைசர் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் அதோட அருமை தெரியும் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஸ்கின் தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அண்ட் மெயினாக அவங்களுக்கு தான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து தேவைப்படும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி டைப் அண்ட் ஆயில் பேஸ்டு இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் எல்லாமே அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட்
மெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், ஆயில் பேஸ்ட்லேயே நல்ல ஒரு திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களோட ஸ்கின்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு லேயர் மாதிரி உங்களோட ஸ்கின்ல வந்து உட்காரும். ஸோ அதனால ஸோ நல்ல ஒரு திக் அண்ட் ஆயில் பேஸ்டாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு க்ரீமி டைப்பாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் நல்ல க்ளோவாகவும் ரொம்ப மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னும் கிட்டத்தட்ட ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லையா, ஸோ டக்கு டக்குன்னு ஏதாவது ரியாக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ட்ரிக்கியான வேலையாக இருக்கும். எல்லா ஒரு ப்ராடக்ட்ஸ்லையும் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது ஒரு அட்வைசபிள். ஸோ எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஸோ எல்லா ப்ராடக்ட் ரொம்ப நுணுப்பமாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து என்னோடய அட்வைஸ்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் அண்ட் பாம் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாம் டைப்பை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின்ல அவங்க ரொம்ப பெனிட்ரேட் ஆகி ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் அவங்களோட ஸ்கின்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிப் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப் இருக்குது ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து வாங்குறது ரொம்பவே அட்வைசபிள். ஸோ ஒரு டிப்பாக தான் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு ஆடரான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்கின் டைப் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய சேனலில் என்னுடைய பழைய ஃபில்ம்ஸ் நான் மேக் பண்ணியிருப்பேன் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபில்மை நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு நியூவாக நீங்கள் ஸ்கின் கேர்க்குள்ளே இறங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபில்ம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அதில் தப்பு கிடையாது. பட் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து இறங்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட அரோமா மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு அப்போலோவில் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இது ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பற்றியான ஒரு ரிவ்யூலாம் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் டூர் மாதிரியும்னு நான் போட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மற்ற ஆட்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஸ்கின் டைப் கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பேஸாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து பயன்படுத்துங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் போய்க்கலாம், அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, நான் யூடியூப்பில் அந்த மாதிரி ஃபிலிமில் பண்ணுறதுலாம் நம்புறது கிடையாது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அந்த டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணி உங்களுடைய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனீங்கன்னா இன்னும் உங்களுடைய ஸ்கின் கண்டிஷனை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனே நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்களோட ஸ்கின்க்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஆசிட் அண்ட் என்னென்ன மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், கிளென்ஸ், இது மாதிரி இது எல்லாமே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸாக இருக்கும், ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை, நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை போங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோ தான் இந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் இதோட நான் கிளம்புறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தினு, பை பை.